ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் சூப்பரா வேற லெவல்ல தரமா ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பொண்ணை கொண்டு இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்டுட்டு இப்போ அடுத்த வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம காலையில நாஷ்டா என்ன அப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்கு என்னங்கறத பாக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்ன டியூட்டி வருதுங்கிறத பாக்கணும் காலையில எழுந்திரிச்சு இன்னைக்கு என்ன பண்ண இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த அவங்க பொண்ணு கார் இருந்துச்சு அதுல பூரா மழை பெஞ்சி பூரா இதாக இருந்துச்சு அதை அப்படியே வெளியில ஏற்கனவே வாலி இலி எல்லாமே இருந்துச்சு அதுல இருந்து லேசா துணி எடுத்து லைட்டா துடைச்சி விட்டுட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க வந்து காலேஜ் போயிருவாங்க அவங்க காலேஜ் போயிட்டு வரும்போது மணி பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் அப்ப அந்த நேரம் நம்ம அங்க வந்துருவோம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஒரு இந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கேப் கிடைச்சது அந்த கேப்ல லைட்டா க்ளீன் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை இந்த காரை பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க பொண்ணு காரை தான் வந்து ஏன் க்ளீன் பண்ணலன்னு சொல்லி கேட்பாங்க ஓகே பிரண்ட் இன்னைக்கு விழாக்குல என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வரிசையா பார்க்கலாம் அப்புறம் நீங்க கொய் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்டை எப்போதும் போல கொடுத்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே இந்த பில்டிங்கை பாருங்கள் ஏ அப்பா இது பார்த்திங்கன்னா அந்த ட்ரில்பிட்டுக்கு உள்ள ஃப்ரண்ட் அமைப்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி இது பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கை அப்படி திருக்கி விட்ட மாதிரி இருக்குது நல்ல ஹைட்டாக இருக்குது அதாவது கொய்த்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்குமே வந்து ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் வித்தியாச வித்தியாசமாக தான் பண்ணியிருப்பாங்க ஒரு பில்டிங்கை மாதிரி இன்னொரு பில்டிங் அப்படியே செஞ்சிருக்க மாட்டாங்க எல்லாமே வேறு வேறு டைப்பில் தான் இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வித்தியாசம் வித்தியாசமான பில்டிங்கெலாம் வந்து நம்ம கொய்ல பார்த்தோம் பார்க்கலாம் கொய்த்து பார்த்தா சின்ன கண்ட்ரி தான் இருந்தாலும் நல்ல உயரமான பில்டிங்லாம் நிறைய இருக்கு இதுக்கு இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குது பெரிய பார்க்கு இது கொய்த் சிட்டியில் இருக்குது அந்த பார்க்குக்கு தான் இப்போ வந்திருக்காங்க நான் வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து இருந்து இப்படியே போயிட்டு யூட்டை நடித்து இங்கே வந்து காரை பார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு சைட்லுமே கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பார்க்குக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்து அந்த பெரிய மிகப்பெரிய பார்க்கு ஆனால் வந்து என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் கிடையாது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இருக்குது ஆனால் அங்கே போய் தான் உள்ளே போக வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ நம்ம அங்கே வரைக்கும் நடந்து போனால் ரெண்டாவது அவங்க ஃபோன் போட்டாங்கன்னா மறுபடியும் ரொம்ப ஓடி வர வேண்டியிருக்கும் இப்போ நம்ம ரோட்டை க்ராஸ் பண்ணி போகணுமா என்னென்னு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ டவுட்டாகி போச்சு இப்போ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இவ்வளோ கார்கள்லாம் போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ரோட்டை க்ராஸ் பண்ணி நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல அதனால் நம்ம வந்த வழியே போயிட்டு நம்ம காருக்குள்ளே நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து போகணும் ரொம்ப தூரம் காரை வந்து நான் இந்த சைடில் தான் பார்த்தேன் காரு எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அதனால் இப்போ ஆப்போசிட்டில் தான் இப்போது காரை நான் பார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அவங்க ஃபோன் போட்டாலும் அப்படியே நம்ம முன்னாடி போயிட்டு ஒரு யூ டர்னை போட்டுட்டு அந்த பக்கமாக அப்படி சுற்றி இப்படி வந்தோம்னா அவங்கள வந்து ஏற்றிக்கலாம் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படி தான் நான் நான் வந்து வந்ததுமே நான் அந்த பக்கம் நேராக போனீங்கன்னா அந்த சைடு முப்பது ரொம்ப ரோடு இருக்குது இப்போ நம்ம கார் வந்து இதே லைனில் தான் நான் பார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த கிரே கலர் காருக்குள்ளே பாருங்கள் ஒரு டிரைவர் வந்து மல்லா கடித்து தூங்குறாரு அவரும் உட்காந்து உட்காந்து அப்படியே பார்த்து போர் போரடிச்சு அந்தளவு சீட்டை சாய்ச்சிட்டு படுத்துருவாங்க நிறைய ட்ரைவர் அப்படி தான் மொபைல் பார்ப்பாங்க ரொம்ப போர் போரடிச்சிதுன்னா அவங்களுக்கே காருக்குள்ளே உட்காந்து ஒரு மாதிரி மண்டக்கணம் மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் சீட்டை சரித்து போட்டுட்டு படுத்துருவாங்க இப்போ நம்மளுமே வந்து கொஞ்சம் அதனால் டைம் பாஸ் ஆகிறதுக்கு வேண்டி தான் வெளியே அங்கங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நம்மளும் படுத்துகிற தான் காருக்குள்ளே உட்காந்து பார்த்தேன் அவங்க வர்ற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கார் வாஷ் பண்ணக்கூடிய இடம் இருந்துச்சு அப்போ அங்கேருந்து நடந்து வந்து இங்கே நம்ம ரெஸ்ட் ரூம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிப்போம் அப்புறம் டீ காபி எதாவது கடை இருந்துச்சுன்னா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் கிட்ட வரைக்கும் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டாங்க வாப்பா நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாசலில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நம்ம கிட்ட வந்து நமக்கு கொடுத்து வைக்கல இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதும் முடியாமல் போயிடுச்சு அப்புறம் டீ காபி குடிக்கிறதும் முடியாமல் போச்சு அதாவது அங்கே வந்து இந்த ஆறு வாஷ் பண்ண வர்றவங்களுக்கு அங்கே வந்து டீ வந்து போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க அந்த ஓரத்தில் சேரெல்லாம் போட்டு இருக்குது நீ எதுக்கு காசை போட்டு செலவழிச்சிக்கிட்டு டீ எல்லாம் தேடிக்கிட்டு கிடக்க அங்கே போய் நீ குடி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ஆள் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறோம் தான் போ அந்த எட்டாம் நம்பரு கேட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ சரின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு ரெண்டு ஸ்டெப்பு தான் எடுத்து வைச்சேன் அதுக்குள்ளே ஃபோன் ஒன்று வந்துட்டு இப்படி தான் நம்ம ஒன்று நினைப்போம் அங்கே நடக்கிறது எல்லாம் வேற மாதிரி தான் நடக்கும் நம்ம நினைக்கிறது வந்து கண்டிப்பாக நடக்காது பாருங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் முன்னாடி போயிருந்தோம்னா டீயும் குடிச்சிருப்பேன் அப்புறம் ரெஸ்ட் ரூமும் போயிருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் காருக்குள்ளே உட்காந்து சரி வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கதையை ஆகிப்பச்சு இப்போ நம்ம போகக்கூடிய நேரம் அவங்களுக்கு அழைப்பு வந்துட்டு இப்போ நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போக வேண்டி தான் வேறு வழி கிடையாது இப்போ அவங்கள போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்து அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல இப்போ நம்ம அடுத்தால் நமக்கு இடம் கிடைக்குதா என்னன்னு தெரியாது அந்த பாருங்க அந்த இடம் தான் நான் வந்து இப்போ அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அங்கேருந்து வாரேன் சரி அது பக்கத்தில் இருக்க போய் நான் போனேன் இப்போ ரொம்ப தூரமாக இருந்தால் கண்டிப்பாக நான் போயிருக்க மாட்டேன் சரி நம்ம கார்கிட்ட இப்போ வந்துட்டோம் நம்ம போகலாம் சரி கூப்பிட்டுட்டாங்களேன்னு சொல்லி இங்கே வந்தால் அவங்க என்ன செஞ்சாங்க ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த ஆப்போசிட் பில்டிங்க்கு நாங்கள் போகிறோம் இந்த உயரமான பில்டிங்கு அப்போலாம் பார்த்திங்களா அந்த பில்டிங்கி நாங்கள் போகிறோம் நீ காரை சுற்றி கொண்டு வந்து அந்த பக்கம் நிப்பாட்டு நான் ஃபோன் பண்ணும்போது பில்டிங் வாசலுக்கு வான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு போயிட்டாங்க இதை நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பில்டிங்கில் போயிட்டு சுற்றி பார்க்குறத பார்த்துட்டு அந்த லொக்கேஷனை அனுப்பிவிட்டு எப்போ அங்கே வாப்பான்னு சொன்னால் நான் காரை எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இப்போ நான் வந்து அந்த வேலையாவது முடிச்சிருப்பேன் அந்த ரெண்டு வேலையுமே நான் முடிக்கலை இப்போது இப்போ நம்ம திரும்ப ரெண்டாவது மறுபடியும் இப்போ சுற்றிட்டு அந்த சிக்னல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இப்போ நம்ம அங்கே போகணும் இது நமக்கு வந்து டபுள் வேலையாகி போச்சு இப்போ தேவையில்லாமல் நம்ம அங்கே உள்ளே வந்திருக்கோம் இப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம காரை நேராக கொண்டு போய் அந்த கார் வாஷ் பண்ணுறாங்க பாருங்க அங்கே கொண்டு போய் நம்ம நிப்பாட்டிட வேண்டியது தான் நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ காபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் போட்டாலும் நான் ரெஸ்ட் ரூமில் இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லி சொல்லிட வேண்டியது தான் இப்போ நம்ம போவோம் போயிட்டு நம்ம நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் இவங்க இப்படி தான் பார்க்குற இடம்லாம் ஒவ்வொரு இடமா எந்த இடம் பார்க்குறாங்களோ உடனே அங்கே போயிருவாங்க இப்போ வந்தது இந்த பார்க்குக்கு தான் வந்தாங்க இந்த பார்க்கில் போகிற அடித்தோன்னே உடனே ஆப்போசிட் பில்டிங் போகிறோன்னா அங்கே போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து சரி போகிற நீங்கள் முதல்ல அப்போ அவங்களே போயிட்டு அங்கே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு ஒரே வேலையாக முடிச்சுருந்தா நம்ம வேலையும் நம்ம முடிச்சிருக்கலாம் இப்போ நமக்கு பாருங்கள் நம்ம இப்போ எம்டி காரை தான் இப்போ ஓட்டிக்கிட்டு ரோடை நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்கிறோம் இப்போ சமயத்தில் இந்த மாதிரி நடக்கும் அப்போ நம்ம வந்து எரிச்சப்படாமல் நம்ம பாட்டுக்கு பொறுமையாட்டு அதை ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு அப்படி பொறுமையாகிட்ட அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி போய் நிற்பாட்ட வேண்டியது தான் நம்ம வந்து அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது இதில் டென்ஷனே ஆகவே கூடாது இந்த கார் ஓட்டும்போது இப்போ நான் மீண்டும் அதே இடத்துக்கு நான் வந்துட்டேன் இப்போ காரை நேராக உள்ளே கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்து இப்போ பார்க்கிங்கே இப்போ போட்டுட்டு அங்கே அந்த கார்னரில் வந்து டீயெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்களாம் நம்ம போய் ஊற்றி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பாத்ரூம் போகிறதுக்கு நேராக போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ நம்ம நேராக போயிட்டு முதல்ல பாத்ரூம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னரில் போய் நம்ம டீ போட்டு வச்சுருக்காங்களான்னு பார்த்து அதில் குடிப்போம் ஏன்னா வந்து இந்த அரபிக்காரங்க வந்து டீ வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதை டீனால் பால் இல்லாத டீ அதாவது வந்து கட்டன் சாயான்னு சொல்லுவாங்கள்ல அது தேயிலையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது வச்சுருப்பாங்க பாருங்கள் காரை எவ்வளோக்குள்ளே சோப் போட்டு வாஷ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் சரி ஒரு மழை வந்தாலும் சரி ஒரு பா காற்றடித்தாலும் சரி காரு போயிடும் அவ்வளோதான் வாஷ் பண்ணது போகிற பிரயோஜனம் இல்லாமல் தான் போவோம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்க்கு நிறையா வந்து டீ போட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் போல் ஒரு கப்பில் டீ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சீனி கூட தனியாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் உட்கார்றதுக்கு உங்களுக்கு சேரெல்லாம் போட்டு கை வைக்கிறதுக்கு குஷனு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூலர் ஃபேனு எல்லாமே போட்டு செட்டப்பாக வச்சு அதாவது கார் வாஷ் பண்ண தட்டியும் வெயிட் பண்ணுறதுக்கு உண்டான இடம் தான் இது குறைஞ்சது ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு இது நேரம் நம்ம ஊர் காசுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா பக்கம் வாங்குவாங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்து விலை கூடுதல் தான் டீயை ஊற்றி கொஞ்சம் போல் சீனி போட்டு கலக்கிட்டு அதை சேரில் உட்காந்து குடிப்போன்னு தான் உட்காந்தேன் அதுக்குள்ளே ஃபோன் வந்துட்டு ஓ வாப்பா அந்த பில்டிங்கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து காரை எடுத்துகிட்டு நம்ம அந்த பில்டிங்கிட்ட போகலாம் நம்ம கார் பக்கத்தில் யார் நிற்கிறா அதுவும் டீயை கொண்டு நம்ம கார் மேலே வச்சுட்டு நிற்கார் என்னன்னு தெரியல சரி அவர் எடுத்துடுவார் நம்ம காரை ஓப்பன் பண்ணி நம்ம காரை எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம சவாரி அடுத்த பயணம் எங்கேன்னு தெரியல காரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதான் வந்து இந்த கார் வாஷு கிவ்யேட் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆயில் கம்பெனி விளம்பரம் போட்டிருக்காங்க இது ஆம்பளைன்னு இவரை பார்த்தா இது வந்து ஆம்பளை இல்லை இது லேடிஸ் இது அவங்க அந்த குளிரில் அந்த ஜெர்கின்லாம் போட்டவுடனே ஆள் அடையாளம் தெரியல அது ஹேர் ஸ்டைலுமே வந்து ஜென்ஸ் மாதிரி தான் இருக்குது அடுத்த நம்மளுடைய சுற்றுப்பயணத்தில் அடுத்த இடம் எங்கே அப்படிங்கிறது தெரியல இப்போ நம்ம காரில் போயிட்டு ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து லொக்கேஷனோ இல்லை இடம் பேரோ சொல்லுவாங்க தான் நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோச் சிட்டியிலேருந்து அதுக்கப்புறம் நான் வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டேன் இறக்கி விட்டதுக்கப்புறம் அப்புறம் மத்தியானம் சாப்பாடை முடித்தாச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ச இருக்கும்போது நான் ஒரு இடத்த லொக்கேஷன் அனுப்புவேன் நீ அந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த லொக்கேஷன் தான் அனுப்பியிருக்காங்க இது ஏற்கனவே நம்ம வந்த இடம் தான் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அல்ராயில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு பக்கத்தில் அதாவது சென்ட்ரு பாயிண்ட் சைடில் வந்து நம்ம வந்தால் இது இருக்கும் இது மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஆகிப்போச்சு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வந்ததுனால பிரச்சனை இல்லை இப்போ அவங்க வந்து யார் கூட வந்தாங்கங்கிறதே தெரியல நான் கூட்டிகிட்டு வரல அவங்க வந்து இந்த இடத்துக்கு வான்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களும் இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படிங்கிறது தெரியல பார்க்கணும் நம்ம அந்த வாடகை டேக்ஸி ஓட்டுற டிரைவரும் நம்ம டிரைவர் வேலையும் ரெண்டு டிரைவர் வேலையும் ஒன்று தான் என்னென்னா அவங்களுக்கும் பிக்கப்பு ட்ராப்பு பிக்கப்பு டிராப்பு நமக்குமே அதே பிக்கப்பு ட்ராப்பு இது கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம எந்தெந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் எங்கே பிக்கப் பண்ணுறோம் எங்கே ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் சொல்லவே முடியாது ஆனால் தெனமுமே இது வந்து கண்டிப்பாக நமக்கு இது இருக்கும் இந்த டியூட்டி வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய டியூட்டி தான் இது இந்த சேர்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இந்த கல்யாண மண்டபத்தில் போடுற மாதிரி உள்ள சேர்கள்லாம் வச்சுருக்காங்க இது ஏற்கனவே நம்ம அந்த மொட்டை மாடிக்கு உள்ள இந்த மரச்சேரு அதுக்கப்புறம் அதில் போடுற குஷனு அந்த வேலை விஷயமாக தான் இவங்க வந்து இந்த இடத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அங்கே வேலை கரெக்டாக முடியலை போல் இருக்குது அதனால தான் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றரை மணிக்கு வர சொன்னாங்க நானும் ஒன்றரை மணிக்கு ஷார்ப்பாக வந்துவிட்டேன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடி முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை